ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்துட்டிங்கன்னா, உங்களோட விவோ மொபைல் ஹேங் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறதோட ஃபுல் டீட்டெயில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, முதல்ல உங்கள் விவோ மொபைல் எதுக்காக ஹேங் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஒரு நாலு ரீசன் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விவோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹேங் ஆகும். ஓகேங்களா, என்னென்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட மொபைலில் அந்த மாதிரி வீடியோக்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆகும். ரெண்டாவது விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்துச்சுனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹேங் ஆகும். மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கேம் கண்ட்ரோலே இல்லாமல் விளையாண்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆகும். நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். ஓகேங்களா, சிஸ்டம் அப்டேட் கொடுக்கல அப்படின்னா உங்களோட விவோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹேங் ஆகும். ஓகேங்களா, விவோ மொபைல்னு கிடையாது, எல்லா மொபைல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிஸ்டம் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. ஓகேங்களா, சிஸ்டம் அப்டேட்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா பிரைட்னஸ் கம்மியாகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹேங் ஆகும் ஆரம்பிக்கும். ஓகேவா நண்பா? ஓகே நண்பா, உங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இல்லைனா மோர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு மேலேயே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அபவுட் ஃபோன் அப்படின்ட்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா ஏழு தாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகேங்களா டெவலப் பண்ண மோட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆயிரும். ஓகேங்களா, நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துறேன். ஓகேங்களா, என் மொபைல் ஹேங் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா இதான் கொடுத்தேன். ஓகேங்களா, இதை கொடுத்தீங்கன்னா என்ன யூஸ் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களோட விவோ மொபைலில் பிரைட்னஸ்லாம் கம்மியாக இருக்கும் பார்த்திங்களா, ஹேங் ஆனால் பிரைட்னஸ் கம்மியாகும், ஹேங் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரி வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, பிரைட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா பழைய மாதிரி வந்துடும், ஹேங் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா தடுக்கும். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விவோ ஆப் ஸ்டோரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ரேங்கிங் கேம்ஸ் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனபிள் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விவோ ஆப் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா தானாக ஆப்புங்க டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தானாக ஆப்போட அப்டேட். ஓகேங்களா, ஆப்புலாம் அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, தானாகவே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நாலு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா செக் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு இந்த நாலு ஆப்ஷன் மட்டும் ஓகேங்களா ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா, ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆயிருச்சு. ஓகேங்களா, நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அடுத்தது என்ன வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் பேஸ்லாம் க்ளீன் பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, உங்கள் ஸ்டோரேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேங் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்கும், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஓகே நண்பா, ஸோ ஸ்டோரேஜ் பிளேஸ்லாம் எப்படி ஆக்குப்பை ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முதல் ஆப்ஷன் ஓகேங்களா ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதுவரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆப்போட ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான ஃபைல் தான். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ கிளிக் பண்ணுறேன், ஒரு வீடியோவும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்பை டெலிட் பண்ண அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்புக்கான ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப். ஓகேங்களா, ரெண்டாவது விஷயம் உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சேட் பண்ணி முடிச்சப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வரைக்கும் சேட் பண்ண மெசேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிங்க. அதை டெலிட் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக. ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டோரேஜ் வந்து டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா கான்டாக்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் எந்த காண்டாக்டில் இருக்கவங்களோட மெசேஜ்லாம் டெலிட் பண்ணு சொல்லிட்டு கிளிக் கொடுத்துட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன்னா மெசேஜ் பாக்ஸ். ஓகேங்களா, உங்களோட ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணாலும் மெசேஜ் வரும், உங்களோட ஃபோனுக்கு நெட்டு தீந்து போனாலும் பார்த்திங்கன்னா மெசேஜ் வரும். ஓகேங்களா, ஸோ அதையே வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நான் ஃபோன் வாங்கினது வந்து இன்னைய நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் டெலிட் பண்ணல. ஓகேங்களா, மெசேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது, அதனால் நானும் டெலிட் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, மெசேஜ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மெசேஜ்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு எல்லா மெசேஜும் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா,
ஓகே நண்பா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் எப்படி சிஸ்டம் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது, எப்படி அப்டேட் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. உங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சிஸ்டம் அப்டேட்டுன்னு தனி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம், அப்டேட் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட மொபைலில் ஐ மேனேஜர் ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விவோ மொபைலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப் ஓகேங்களா, ஆப் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இடி சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்காவோ, எதுக்காச்சும் அப்டேட் கொடுக்கணுமா அப்படிங்கிறது ஃபுல் டேட்டாவும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரிஞ்சிடும் ஓகேங்களா. தேவையில்லாத ஏதாச்சும் ஃபைல் இருந்துச்சுனாலும் இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, ஓகேங்களா. ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஆப்பையும் நீங்கள் ஸ்பேஸையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, ஸ்பேஸையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, ஆப்பையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபுல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயே இருக்கும் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ மேனேஜர் ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா செக்இன் பண்ணி பார்க்குறேன் ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அடுத்தது ப்ரோ, இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ப்ரோ, எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பில் டிலீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பூஸ்டர் ஆப்பை ஏற்றிக்கிங்க நண்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பூஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான லிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகேங்களா. நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா இந்த ஆப் ஓகேங்களா. முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா பூஸ்டர் ஆப்புன்னு போட்டு நீங்கள் எதை வேணால் யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா, பிரச்சனை கிடையாது. இந்த ஆப் தான் யூஸ் பண்ணணும்னு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோன் பூஸ்ட்டு கொடுக்குறேன் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் பூஸ்ட்டு கொடுத்துருவேன் ஓகேங்களா. ஸோ எல்லாத்த ஆப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா, ஓகேங்களா. ஒரு பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்புங்களாம் டவுன்லோட் பண்ண பாருங்கள் ஓகேங்களா. எதுக்கும் ஒரு எச்சரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா. இதே மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது ஓகேங்களா. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே உங்கள் நெட் ஆன் பண்ணிங்க பார்த்திங்களா, அந்த இடத்த கீழே வந்து அப்படின்னா ஸ்பீடப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி முடிச்ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டா நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இந்த ஸ்பீடப் கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேட்டா நெட்வொர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. முடிஞ்சளவுக்கு ஃபைனலாக க்ளீன் ஆகி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டா நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனும் டேட்டா நெட்ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ஒர்க் ஆகும் ஓகேங்களா, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ இதே மாதிரி வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூனிக் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.